வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல். இதில் நம்ம இடைக்காலம் 6th லெசன் பார்க்குறோம், ஹிஸ்ட்ரியில். சரிங்களா? ஸோ குட்டீஸ், இப்போ நம்ம ரீசெண்டாக போடுற எல்லா லெசனுக்குமே நம்ம மைண்ட் மேப் போட்டு, தென் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற அத்தனை எக்ஸசைஸ் கொஷின்ஸும் எல்லாமே போட்டு, தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் பேஸில், அதாவது 2021-22 என்ன சிலபஸ் ரெடியூஸ் ஆகிருக்கோ அந்த பேசிஸில் நம்ம என்ன கொஷின் புக் பேக்லேருந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லையும் இப்போ கரண்ட்டில் நான் சொல்லிட்டு வந்துட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அதே போல் தான் இந்த லெசனுக்கு நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் மேப் இதில் பார்த்துடலாம். ஸோ குட்டீஸ், நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து லெசன், இந்த லெசன், அது அந்த குறிப்பிட்ட லெசன் கேட்குறீங்க. அந்த லெசன் போட்டாலுமே உங்களுக்கு மறுபடியுமே கமெண்ட்டில் கேட்குறீங்க. காரணம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாத இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை, போட்ட வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகுறதில்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு போட்ட அடுத்த செகண்ட், அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ குட்டீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இந்த லெசனுக்கான மைண்ட் மேப் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மைண்ட் மேப் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த லெசன் பற்றின புரிதல்கள் நல்லா வந்துடும். ஓகேவா? பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொன்னதாக மைண்ட் மேப் பண்ணிட்டோம், போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெசன் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு இடைக்காலம், இந்த இடைக்காலத்தில் நம்மளுக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்குறது சீனா, ஜப்பான், இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீனா, சீனாவில் ஃபஸ்ட்டு உருவான அதாவது வம்சங்கள், அரசுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சீனாவில் தாங் வம்சம் அப்படின்னு உருவாச்சு. அடுத்தது சுங் அரச வம்சம், யுவான் அரச வம்சம், மிங் பேரரசு அப்படின்னு உருவாச்சு. இந்த தாங் வம்சம், இந்த தாங் வம்சம்ல யங்யூ, சரிங்களா, யங்யூ அப்படின்ற அவரால் தான் இந்த சீன பெருஞ்சுவர் அப்படின்னு ஒன்று கட்டப்பட்டுச்சு. சரிங்களா? இவருடைய ஆட்சி காலங்களில் சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டுச்சு. அடுத்து சுங் அரச வம்சம், சுங் அரச வம்சத்தில் இரும்பு எஃகு ஆலைகள்லாம் உருவாச்சு, ஆலைகள்லாம் உருவாச்சு. யுவான் அரச வம்சம், இந்த யுவான் அரச வம்சத்தில் மங்குகான் குப்லாய்கான், அதாவது இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மங்கோலிய இனத்தை சார்ந்தவர்கள். இந்த யுவான் அரச வம்சத்தில் சீனாக்குள்ளார இந்த மங்கோலியர்களுடைய ஆதிக்கம் தலை தோக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களுடைய அரசராக, பேரரசராக இந்த மங்குகான் குப்லாய்கான் விளங்கினார். அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆதிக்கத்திலிருந்து கொஞ்சம் இது பண்ணி யுவான்சங் அப்படிங்கிறவரு வந்தார். சரிங்களா? இவங்களை தோற்கடிச்சிட்டு யுவான்சங் அப்படிங்கிறவரு வந்தார். அடுத்தது மிங் பேரரசு உருவாச்சு. மிங் பேரரசு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மங்கோலியர்களுடைய ஆட்சி காலங்களில் சீனா வந்து மற்ற நாடுகளோட வியாபார ரீதியில், மற்ற பொருளாதார ரீதியில் ஓரளவுக்கு அரசுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம், கருவூலம் இதெல்லாம் நல்லா இருந்தாலுமே மக்கள் வந்து அந்த பேர் இந்த ஆட்சி காலங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் இந்த மிங் பேரரசு வந்ததுக்கப்புறம் அடித்தட்டு மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் வேளாண்மை எல்லாமே வந்து ஒரு முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. வேளாண்மைக்கு ஒரு, அதாவது அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த மிங் பேரரசில். ஸோ அதனால் வேளாண்மையில் நன்கு வளர்ச்சி பெற்றுச்சு இந்த காலகட்டங்களில். அடித்தட்டு மக்களுக்கும் இது ரொம்பவே இவங்க இந்த பேரரசு மேலே ஒரு நம்பிக்கை உருவாச்சு. சரிங்களா? இதுதான். அடுத்தது பார்த்தோம்னா ஜப்பான். ஜப்பானில் யமட்டோ அப்படின்னா என்னென்னா, யமட்டோ அப்படிங்கிறது ஜப்பானினுடைய பழைய பெயர். சரிங்களா? ஜப்பானுக்கு இதுக்கு முன்னாடி ஜப்பானுடைய பெயர் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா யமட்டோ. இந்த இதில் பின்பற்றிய மதம், இவர்கள் பின்பற்றிய மதம் என்ன மதம் அப்படின்னு பார்த்தோம்னா சிண்டோ அப்படிங்கிற மதம் தான் இவர்கள் பின்பற்றிய மதம். சரிங்களா? இதில் ஜப்பானுடைய தலைநகரமாக இருந்தது கியாட்டோ. ஆரம்ப காலத்தில் ஜப்பான் தலைநகரம் கியாட்டோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா டோக்கியோ. இப்போ கரண்ட்ல நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கியோ, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இது டோக்கியோ தலைநகரமாக ஆக்கப்பட்டுச்சு, ஜப்பானின் தலைநகரம். சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்கு தாய்சி அப்படிங்கிறவர், இவங்க வந்து ஜப்பானை வந்து நீண்ட காலமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர்கள் வந்து முழுமையாக அகற்றப்பட்டு புஜிவாரா அப்படிங்கிற இவங்களால் அந்த ஜப்பான் வந்து ஆதிக்கத்துக்கு உள்ளாச்சு. அதுக்கப்புறம் சோகுனேட் அப்படிங்கிறவங்க இவங்க வந்தாங்க. இவங்களுடைய ஆட்சி காலமும் ரொம்ப நாள் நீடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கடைசியாக வந்து ஒரு மூணு பேர் வந்து இவர்களுடைய ஆட்சி காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மக்கள்லாம் துன்பத்துக்கு ஆளானாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மூன்று பேர். சரிங்களா? ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க தான். சரிங்களா? அதாவது போர்புனகா, இவங்க இந்த மாதிரி போர்புனகா, அப்புறம் டைம்யாஸ், டைமியாஸ் அல்லது செரியோசி, தொகுவாகா,
தொகுகவா இயாசு, சரிங்களா? பேரெல்லாம் பாருங்க, ஜப்பானிய பேர்லாம். ஸோ இவங்க தான் அந்த இதெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் ஜப்பானை பழைய நிலைமை கொண்டு வந்தாங்க. 16 இறுதியில் ஜப்பான் மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு, சரிங்களா? ஸோ நீண்ட காலம் பார்த்தோம்னா ஜப்பான் வந்து எந்த போருமே இல்லாமல், யாருடைய தலையீடுமே இல்லாமல் ஒரு சுதந்திர பூமியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு அங்கே உள்ளுக்குள்ளாரியே நிறைய மதம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாச்சு. மறுபடியும் அது வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க அந்த மூவர் வந்து தான். அடுத்தது இஸ்லாம், இஸ்லாமிய பேரரசு. இஸ்லாமிய பேரரசில் ஃபஸ்ட்டு நபிகள் நாயகம் தான் இஸ்லாமிய தோற்றுவித்தவர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது நபி, முகமது நபி மெக்கா மெதினா, மெக்கா மெதினா அதாவது மெக்காவை பற்றி புகழ்ந்து கூறப்பட்ட அந்த மொழி, சரிங்களா? அதுதான் ஹிஜ்ரா என அழைக்கப்பட்டது. மெக்காவினுடைய பெருமைகளை புகழ்ந்து கூறப்பட்ட அந்த மொழியை தான் இந்த ஹிஜ்ரா அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா? அரேபியர், அரேபியர் கலீஃபா தாரிக் அப்படின்ட்டு அந்த பட்டங்கள், சரிங்களா? இந்த இதெல்லாம் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் சியா பிரிவு, சன்னி பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மதம் சார்ந்த பிரிவுகள் இருந்துச்சு. நம்ம முகலாயர்களுடைய ஆட்சி காலங்கள் அக்பர், பாபர் இந்த இவங்க எல்லாமே பார்த்துருப்போம். பாபரில் இதில் அம்மா வந்து ஒரு பிரிவு, அப்பா ஒரு பிரிவு, சியா பிரிவு, சன்னி பிரிவு, ரெண்டு பேருமே வேறு வேறு பிரிவுகளாக இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா உமையது, உமையது அப்படின்னு பார்த்தோம்னா டமாஸ்கஸ், அதாவது டமாஸ்கஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமாஸ்கஸ் இவர்களுடைய தலைநகரம், சரிங்களா? உமையதினுடைய இந்த இவர்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. இவர்கள் பின்பற்றிய கலை சாரசனிக் கலை, கட்டிடக்கலையினுடைய இது சாரசனிக் கலை. இது இவங்க யார், இது என் மருமகன் அலி மகன் ஹுசைன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நபிகள் நாயகத்தினுடைய மருமகன் அலி மகன் ஹுசைன், சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அப்பாசித்துகள் வந்தாங்க. இந்த இவர்களுக்கு அப்புறம் உமையது இந்த இதுக்கு அப்புறம் அப்பாசித்துகள் வந்தாங்க. இவங்க இவங்களுக்கு வந்து அறிவியல் சார்ந்து அந்த இதில் ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு, கண்டுபிடிப்புகளில் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இவர்களுடைய ஆட்சி காலங்களில் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சாங்க, புதிய நுட்பங்கள்லாம் அறிமுகமாச்சு இந்த அப்பாசித்தர்களுடைய ஆட்சி காலங்களில். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செல்ஜுக் துருக்கியர் அப்படின்னு வந்தாங்க. ஸோ இவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்து பிரச்சனையாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதன் மூலமாக சிலுவை போர் மூண்டுச்சு, சரிங்களா? இவர்களுக்கு கிறிஸ்துவரை பிடிக்காம இருந்துச்சு. ஸோ இதனால் இவர்கள் வந்து கிறிஸ்துவர்கள் இவர்களால் பெரிய இன்னல்களுக்கு ஆளாகினாங்க. ஸோ இதனால் சிலுவை போர் அப்படின்னு ஒரு போர் மூண்டுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா உதுமானிய பேரரசு, உதுமானிய துருக்கியர், உதுமானிய துருக்கியர் வந்து கலீஃபா அப்படிங்கிற பட்டத்தை சுட்டிக்கொண்டு அவர்கள் கலீஃபாக்கள் அப்படின்னா எனதுங்க பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க, சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாங்க. அடுத்தது நிலப்பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கும் பொழுது பிரபு அதாவது தலைமை அரசர்கள் வந்து நிலப்பிரபுத்துவம் அந்த இதில் வந்து ரொம்ப தலைமை இடத்துல இருந்தாங்க. அடுத்தடுத்த லெவலில் இருந்தவங்களாம் இவங்க, அரசர்களுக்கு கீழே இருந்தவங்களாம் இவங்க, பிரபு, டியூக், கவுண்ட், கீழ், பீப், வைஸ் கவுண்ட், நைட், இவங்கெல்லாம் அடுத்தடுத்த லெவலில் கீழே கீழே அவங்க அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்வாங்க இல்லையா. ஸோ அவங்க தான். ஆனால் எல்லாமே நில உடைமைகள், நில உரிமைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு கீழேயே தான் இருந்துச்சு, சரிங்களா? இது கீழேயே தான் இருந்துச்சு. செர்ஃபி வில்லோயின், வில்லோயன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அதாவது இவர்களுக்கு அடுத்த நிலையில் இவங்க இருந்தாங்க. இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகள். இவர்களுக்கும் அவர்களுடைய பெயர்லேயே வந்து நிலங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க, சரிங்களா? ஆனால் பெயர்கள் அந்த விவசாயிகளுடைய பெயர்கள்லேயே நிலங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் என்னாச்சுங்க, வேலைக்காரங்களாம் அடிமைகளாக இருந்தாங்க அவங்க பெயர்லேயே இருந்தால் கூட. அதுக்கப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து இவர்கள் வந்து இவர்களுடைய ஆதிக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வந்து நிலமும் அவர்கள் வசம் வந்தது, சரிங்களா? இவர்களுடைய ஆதிக்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் வசம் நிலங்கள் வந்துச்சு. ஏன்னா இவர்கள் பேர்லேயே நிலம் இருந்ததுனால அந்த பண்ணைத்துவம் அடிமைகளாக வேலை செஞ்சாங்க. அடிமைகளாக வேலை செஞ்ச இவங்க இவங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் இவங்கள்லாம் வந்து ஒடுக்கப்பட்டாங்க. இந்த ஒடுக்கப்பட்டதுனால இவங்க ஃப்ரீ ஆகிட்டாங்க. அடுத்தது திருச்சபை, திருச்சபை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா மதகுருமார்களுடைய ஆதிக்கம். இந்த திருச்சபையில் திருச்சபை விளக்கம் மத விளக்கம், அதாவது தன்னுடைய மதத்துக்குள்ளார மக்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி திருச்சபையிலேருந்து விளக்கம், மத விளக்கம் அப்படிங்கிற மாதிரியான மெத்தட்லாம் கடைபிடிச்சு மக்களை வந்து இங்கே ஒருங்கிணைக்கணும், கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த இதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி திருச்சபையில் வந்து திருச்சபை விளக்கம் அப்படிங்கும் பொழுது அங்கே இருந்த பேரரசரை மத விளக்கம் அப்படிங்கிற ஒரு முறையை கையாண்டு போப் என்ன செஞ்சாருன்னா அவரை வந்து அங்கிருந்த பேரரசரை பதவி விலக செஞ்சிருப்பார். அதான் திருச்சபை விளக்கம். ஸோ இதெல்லாம் அவங்க கடைபிடிச்ச அந்த யுக்திகள், சரிங்களா? மக்களை வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு மதத்தின் பெயரால் இந்த இதெல்லாம் ஒடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு க்வெஸ்சன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம், ஓகேவா?
எக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசன் கொஞ்சம் டஃப்பான லெசன் தான் சரிங்களா. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அறிமுகம், அதாவது நம்ம இந்தியா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நம்மளால் எல்லாமே ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிக்க முடியும். பட் மற்ற இதில் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் இன்வால்வ் ஆகி படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் முடியும் சரியா. மறுபடியும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். இடைக்காலத்தில் சீனா ஆட்சி பண்ணிச்சு, சீனாவில் அது வம்சங்கள் 4 வம்சங்கள் ஆட்சி பண்ணிச்சு. 4 வம்சம் என்னென்னு பார்த்தோம்னா தாங் வம்சம், சுங்க அரச வம்சம், யுவான் அரச வம்சம், மிங் பேரரசு. இந்த தாங் வம்சம்ஸில் இதில் வந்து யங்யூ அப்படின்ற வந்தாங்க, இவங்களோட சீன பெருஞ்சுவர் கட்டப்பட்டுச்சு இவங்க. அடுத்தது சுங்க அரச வம்சம், இதில் வந்து இரும்பு எஃகு ஆலைகள் தொழிற்சாலைகள் உருவாச்சு. அடுத்தது யுவான் அரச வம்சம் வந்துச்சு, இதில் மங்கோலியர்கள் வந்தாங்க. மங்கோலியர்களால் சீனாவில் பெரும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவர்களுடைய ஆட்சி காலங்கள்லாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரும் மக்கள் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து நிம்மதியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இவங்க வணிகத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தாங்க, மற்ற நாடுகளோட வியாபார ரீதியிலையும் நல்லா இருந்தாங்க. அடுத்தது இவர்களை வீழ்த்தி யுவான் சாங் அப்படிங்கிறவரை வந்தார். அடுத்தது இவர்களுக்கு அப்புறம் மிங் பேரரசு வந்துச்சு. மிங் பேரரசில் அடித்தட்டு மக்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வேளாண்மையெல்லாம் நல்லா இந்த காலகட்டங்கள்லாம் முன்னெடுத்து செஞ்சாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜப்பான், ஜப்பானில் யமட்டோ அப்படிங்கிறது ஜப்பானுடைய பழைய பெயர், சிண்டோ அப்படிங்கிறது இவர்கள் பின்பற்றிய மதம். இந்த மதத்தை பின்பற்றியவர்கள் சோர்வு தாய்சி, இவர்களையும் கடைசியாக ஒடுக்கப்பட்டு இங்கே புஜிவாரா அப்படிங்கிறவர்களால் இவங்க வந்து முழுமையாக ஒடுக்கப்பட்டு முழுமையாக அகற்றவே பட்டாங்க. அடுத்தது சோகுனேட், இவர்களுக்கு அப்புறம் சோகுனேட் அப்படிங்கிறவர் வந்தாங்க. இவர்களுடைய ஆட்சி காலம் ரொம்ப 234 வருஷத்துக்கு மேலே அந்த மாதிரி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மூவர் வந்து மறுபடியும் ஜப்பான் வந்து மறுபடியும் ஒருங்கிணைக்கப்பட்டு பழைய வந்துச்சு, ஒரு சீரான ஒரு ஆட்சியாக அமைஞ்சிச்சு. அடுத்தது இஸ்லாம், இஸ்லாமிய பேரரசு. இஸ்லாமிய பேரரசில் பார்த்தோன்னா நபிகள் நாயகம், நம்மளுக்கு இஸ்லாம்னாவே நபிகள் நாயகம் முகமது நபி அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ முகமது நபி மெக்கா மெதினா அப்படிங்கிறது புகழ்பெற்ற தலங்கள். அந்த மெக்காவை பற்றி சொல்லக்கூடியது தான் ஹிஜ்ரா அப்படிங்கிறது நூல். அடுத்தது அரேபியர், அரேபியர்கள் கலிஃபா தாரிக் அப்படின்ற அந்த இது பட்டம். அடுத்தது பார்த்தோன்னா அரேபியர்கள், இதில் வந்து சியா பிரிவு, சன்னி பிரிவு இவர்களுடைய மதம் சார்ந்த பிரிவுகள். உமையது அப்படின்னு பார்த்தோன்னா டமாஸ்கஸ், டமாஸ்கஸ்ங்கிறது இவர்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. இங்கே பின்பற்றிய கலை சாரசாணி கலை, கட்டிடக்கலை சரிங்களா. மருமகன் நபிகள் நாயகத்தினுடைய மருமகன் இவர் அலி, அலி மகன் வந்து ஹுசைன். அப்பாசித்துகள், அப்பாசித்துகள் வந்து அறிவியல் சார்ந்த நுட்பங்கள்லையும் மருத்துவம் இந்த மாதிரியான விஷயங்களில் இவர்களுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு செல்ஜுக் துருக்கிய, செல்ஜுக் துருக்கியருக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் அந்தளவுக்கு பகைமையாகவே இருந்துச்சு, இதனால சிலுவை போர் மூண்டுச்சு. அடுத்தது உதுமானிய பேரரசு, உதுமானிய துருக்கியர் கலிஃபா அப்படிங்கிற பட்டத்தை சூட்டிக்கொண்டு, ஏன்னா கலிஃபா அப்படிங்கிறவங்க உயர்நிலையில் இருக்கக்கூடியவங்க, அந்த பட்டத்தை சூட்டிக்கொண்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த நிலப்பிரபுத்துவம் வந்துச்சு, நிலப்பிரபுத்துவத்தினால இவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கடவுளாக இவங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் இவர்களை கடவுளாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது இடைக்காலத்தில் ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்துச்சு மக்களுக்கு. ஸோ இவங்களுக்கு கீழே அந்த நிலத்தை ஆட்சி பண்ணிக்கூட, அதாவது நிலத்தை வந்து கையாண்டுக்கிட்டு அவங்க இவர்களுக்காகவே அங்கே வந்து இவர்களுடைய வருமானத்துக்காகவே அந்த இடம் அந்த நிலம் சார்ந்த அந்த நிலங்கள்லேருந்து வருமானம் இவங்களுக்கு, இவங்க வந்து எந்த கஷ்டமும் படமாட்டாங்க, இவர்கள்டிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தின் மூலமாகவே இவர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க சரிங்களா. அடுத்தது செர்பி வில்லோயன் அப்படிங்கிறவங்க விவசாயிகள் தான், இவங்க பண்ணை அடிமைகள் அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்டாங்க. அப்புறம் நிலமான இவர்கள் பெயரில் மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. ஒரு காலகட்டங்களில் இவர்கள் சுதந்திரமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. அடுத்து திருச்சபை அப்படின்னா, திருச்சபை விளக்கம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா பேரரசரை வந்து விளக்கிறதுக்கு, அதாவது மதத்தின் பெயரை சொல்லி விளக்கிறதுக்கு திருச்சபை விளக்கம் அப்படின்னு சொல்லி கையாண்டார் போப். அடுத்தது மத விளக்கம் அப்படின்னா என்னென்னா மக்களை வந்து இந்த மதத்துக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மத விளக்கம் அப்படிங்கிற பேரால் நிறைய மக்களின் மீது திணிக்கப்பட்டுச்சு அந்த மதம். அப்போ பயமுறுத்துனாங்க, அதனால மக்கள் வந்து வந்து அந்த மதத்துக்குள்ளார வந்து உள்ளே வருவாங்க மதத்துக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஓகே குட்டீஸ், கண்டிப்பாக இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இனிமே உங்களுக்கு லெசன் படிக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்டில் நிற்கும் ஓகேவா. ஓகே குட்டீஸ், அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 1 மார்க் 2 மார்க் தென் க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே நம்ம ஒரே வீடியோலேயே பார்த்துடலாம் ஓகேவா. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.